வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் கேரட் கீர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ கேரட்டு திருவி வச்சுருக்கேன். மூணு பெரிய கேரட் இருக்கும், திருவி வச்சுருக்கேன். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லிட்டர் பால், திக்கான பால், தண்ணி கலகாத திக்கான பால் வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததுனால இதில் ஐஸ் கட்டிங்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிச்சு. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியை வறுத்தி எடுத்துக்கலாம். முந்திரி சவந்துடுச்சு, எடுத்துடலாம். முந்திரியை வறுத்தி எடுத்தாச்சு. இதுலேயே கேரட்டை போட்டு வதக்கலாம். அந்த நெய்லேயே போதும், திரும்ப நெய் ஊற்ற தேவையில்ல. ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். நம்ம பச்சையாக இது பண்ணால் கேரட்டை அப்போ அந்த பச்சை வாசனை வரும். அதுக்காக தான் இப்படி நெய் போட்டு வறுத்துக்கிறோம். இந்த பாத்திரத்துலேயே பாலை ஊற்றி காய்ச்சிடலாம். நல்லா சுண்டை காய்ச்சணும். பாலை ஒரு லிட்டர் பால், அரை லிட்டர் பால் ஆகணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரம் வச்சு பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா அரை லிட்டர், ஒரு லிட்டர் பால், அரை லிட்டர் பால் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா காயக்கணும். பால் பொங்கி வந்துச்சு. இப்போ தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா அடி பிடிச்சிக்கோம். கலரி விடலைன்னா எப்பயுமே இந்த கேரட் கீர் பண்ணுறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் கனமான, அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். ஏடு நல்லா கட்டி சுண்டி வரணும். பால் பால் நல்லா சுண்டி வருது. இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். இந்த குங்குமப்பூ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா இந்த பால் கலர் மாறி வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஏடு கட்டி வருது இப்போ தான். நல்லா நல்லா இந்த மாதிரி ஏடு கட்டி வரணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கேரட் கீரு. பாலில் ப்ரோட்டீன் இருக்குது. கேரட் கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. குங்குமப்பூவும் உடம்புக்கு நல்லது. பசங்களாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இதை கீக்கு பாருங்கள், நல்லா ஓரலாம். குங்குமப்பூ போட்டோன்னா கலர் மாறி வந்துருக்கு. பால் இப்போ அரைச்சி வச்சுருக்க கேரட்டை போட்டுடலாம். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். மெழுமெழுன்னு ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம். நான் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் ஒன்று ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க. இந்த கேரட்லேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். குங்குமப்பூ போட்டே கொஞ்சம் கலமாரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்க்கரை போட்டுடலாம். பால் நல்லா ஏடு கட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுடலாம். நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை இப்போ வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரியை போட்டுடலாம். சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கொதித்தவுடனே ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். சுவையான கேரட் கீர் ரெடி. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூடாக வேணால் சூடாக குடிக்கலாம், சில்லுன்னு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.